மகா அக்கா பகை ஜனக்குருத்தி இருந்தாலே கடலுக்கு ரெடி சொல்லி பாசமுத்தம் தந்தாலே கடலுச்ச சந்தோஷத்தில் அகாஞ்சத்துல பறந்தேன்டா பிள்ளை ஒண்ணி இருந்தாண்டா மாமந்தார அமந்தாண்டா அழகிய கொடியே என்னோடு மாமா ஓ அப்பன பாத பின்னாடி பாமா ஏ அழகிய கொடியே என்னோடு மாமா ஓ அப்பன பாத பின்னாடி பாமா உங்களுக்காக அவரோட அடுத்த பெர்ஃபார்மன்ஸ் காத்துட்டு இருக்கு பாருங்க. பண்ணுவோம் வாயில் ஒரு வார்த்தையும் வராது, செயல்ல மட்டும் தான் காட்டுவீங்க அப்படியா?
கலைப்பீங்களா? என்ன கலைப்பீங்க? சரி, எனக்காக ஒரு பாட்டு பாடி காட்டுங்க. பாடுங்க கிறிஸ்டின், பாடுங்க. நெஞ்சுக்குள்ள குடி இருக்கும் அவர் இத்தனோ என்ன இப்போ கலினா நம்ம கெத்தா உள்ளாடு. ஆமா அழுக்கா இருப்போம், கருப்பா களியா இருப்போம், பொண்ணா உசுரா இருப்போம். இருக்க இருக்காம வர என்ன வேணுறாட்டி ரசவா நிப்பேண்டா என்னோட கிள்ளாலமே எனக்கு வந்து ரொம்ப பிடிச்ச ஒரு காமெடி ஆக்டர் அப்படின்னா வந்து நம்ம வைகை புயல் வடிவேல். அப்படி உங்களுக்கு யாரை பிடிக்கும்? சூரி. சூர்யாவை பிடிக்கும். எங்க அவர் சொன்ன ஏதாச்சும் டைலாக் சொல்லுங்க பாப்போம். தெரியா? இனி எல்லாரும் நம்ம கிட்ட பொட்டாட்டோவும் டொமேட்டோவும் தான்ப்பா. நம்ம கிஷ்வின் வந்து அவருக்கு வந்து ஒன்லி பர்ஃபார்மன்ஸ் மட்டும்தான் வரும் அப்படின்ட்டாரு. ஸோ வந்து எல்லா குட்டீஸுக்காகவும் நிலா நிலா ஓடிவா பாட்டு அவர் எப்படி படிக்கிறார் அப்படின்றத மட்டும் பாருங்க. எங்க கிஷ்வின் படிங்க பார்ப்போம். நிலா நிலா ஓடிவா நில்லா மெல்லோடிவா மெல்லை மீது அறிவா மெல்லிகா பூ கொண்டு வா கொண்டு வா அப்படியா கொண்டு வா அப்படியா. ஓ பாருங்களேன், இப்படி எல்லாம் பாட்டு வந்தா யாருதான் பாட பார்க்க மாட்டா, யாருதான் படிக்க மாட்டா? அவன் பாடத்தையே நல்லா படிப்பாங்களே. சரி ஓகே கிஷ்வின், அதாவது நீங்க வந்து எங்களுக்காக எனக்கு ஏதாவது மூமெண்ட், அதாவது உங்களுக்கு எந்த டான்சர் ரொம்ப பிடிக்கும்? உங்களுக்கு என்னத்தான் பிடிக்குமா? எதை வச்சு என்ன பிடிக்கும் அப்படின்றது, என்ன என்ன ஸ்டெப் உங்களுக்கு ரொம்ப பிடிக்கும்? இப்படி அதாவது என்னோட மூன் வாக்கு உங்களுக்கு பிடிக்கும்? ஆமா. பாருங்களேன், என்னோட மூன் வாக்கு என்னோட கிஷ்வினுக்கு வந்து ரொம்ப பிடிக்குமா? அதாவது அவன் வந்து என்னத்தான் ஒரு குருவா வந்து ஏத்துருக்கா, ரொம்ப தேங்க்கா தம்பி, அவன் ஏத்துக்கிட்டே குருவா. இப்ப நம்ம இங்கிலீஷ்ல யார் வந்திருக்கா அப்படின்றத பாக்கலாம். வணக்கம். ஹலோ வணக்கம். ஹலோ வணக்கம். வணக்கம், யார் பேசுறீங்க ஜி? உங்களுக்கும் முறித்தாகட்டும். கிஷ்வின் நீங்க சொல்லிருங்க. உங்களுக்கும் முறித்தாகட்டும். டும் ஓகே. தேங்க் யூ. தேங்க் யூ. ஓகே, இங்க இருந்து யார் பேசுறீங்க? நான் கல்முனையில இருந்து ஜெனோலி பேசுறேன். ஜெனோலி கல்முனையில இருந்து. ஓகே, எப்படி இன்னைக்கு நிம்பிர வந்தீங்க, அப்படியே வரவேற்றீங்க, என்னெல்லாம் பண்ணீங்க நீங்க செலிப்ரேஷன்? டிவி பார்த்துட்டு. டிவி பார்க்கிறது மட்டும் தான் செலிப்ரேஷனா போகுதா? நகைச்சுவை இருக்கு, வீட்டுல உள்ளவங்களோட சேர்ந்து பாப்போம் சரியா? சரி ஓகே, ரொம்ப நன்றி கால் பண்ணதுக்கு. ஸோ வந்து இதோட இந்த ப்ரோக்ராம் முடிக்க சொல்லிட்டாங்க ஜி, முடிக்க சொல்லிட்டாங்க. இருந்தாலும் நாங்கள் ரெண்டு பேரும் ஒரு பர்ஃபார்மன்ஸோடையே இந்த இடத்த விட்டு கிளம்ப போகிறோம். ஸோ எல்லாரும் ஹாப்பியாக இருங்க, சந்தோஷமா இருங்க. மறுபடியும் எங்கள் ரெண்டு பேர் சார்பாக சிரிப்பு மத்தப்பு நிகழ்ச்சி சார்பாகவும் உங்களுக்கு எல்லாருக்கும் இனிய சித்திரை புத்தாண்டு நல்வாழ்த்துக்கள். ஹாப்பி நியூ இயர். நியூ இயர் நாங்கள் ஒன்லி பர்ஃபார்மன்ஸ் மட்டும்தான் பண்ணுவோம். ஓகே ரெடி ஸ்டார்ட் மியூசிக். என்ன வேணா நடக்கட்டும், நான் சந்தோஷமா இருப்பேன், உசுருக்கு வரண வேணும் உல்லாசமா இருப்பேன். என்ன வேணா நடக்கட்டும், நான் சந்தோஷமா இருப்பேன், உசுருக்கு வரண வேணும் உல்லாசமா இருப்பேன். எனக்கு ராஜா வாணா